ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம்எம்எம்எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொகுசாக இருக்கணும்னு ஆசை அதனால் வந்து தன்னோட சொந்த மகளே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிற அந்த நடிகை ஸோ ஒரு கட்டத்தில் டார்ச்சர் தாங்காமல் இப்போ வந்து தனியாக வாழ்ந்துட்டு வராங்க ஸோ இந்த நடிகை ஒன்றும் சாதாரணமாக நடிகை இல்லை பெரிய சூப்பர் நடிகை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெரிய ரேஞ்ச் நடிகை ஸோ இவங்களை பற்றி ஒரு காசிப் நம்ம அதுன்றதான் அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் யூஸ் இருப்பீங்க ஸோ பொதுவாகவே வந்து ஹீரோயின்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் தன்னுடைய அம்மாவோடு தான் வருவாங்க ஸோ இன்றைக்கி இப்போ இருக்கிற முன்னணியில் இருக்கக்கூடிய பல நடிகைகளும் தன்னுடைய அம்மாவோட அரவணைப்பில் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர முன்னேறி வந்தாங்க ஸோ அப்படி தான் வந்து அந்த நம்பர் நடிகையும் வந்து பக்கத்து மாநிலத்தில் இருந்து தன்னோட அம்மாவோட சினிமா கனவை நோக்கி கோலிவுட்டில் வந்து காலடி எடுத்து வச்சார் ஸோ நடிக்க வந்த வேகத்திலே வந்து பல நல்ல கதாபாத்திரங்கள் நடித்து முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்தார் ஸோ அந்த நடிகை வந்து அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை வந்து குவி ஆரம்பிச்சுது ஸோ முன்னியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ரேஞ்சு நடிகையில் போய் ஜாயின் ஆகிட்டார் ஸோ இதனால் வந்து நடிகை சில வருடங்களே வந்து பல மடங்கு சம்பளம் வாங்கும் அந்த ஒரு டாப் ரேஞ்சுக்கு வந்து என்னதான் வந்து கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும் அதிலெல்லாம் திருப்தி அடையாத நடிகை அம்மா தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக நடிகையை வந்து பலருடன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு ஸோ முதல்ல நடிக்க மறுத்த நடிகையினம்மா அதுக்கப்புறம் வந்து அவருடைய அம்மா டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து சம்மதிச்சிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து இதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னோட அம்மாவிடம் இருந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த டார்ச்சர் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அவங்க அம்மாவோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டால் தன்னுடைய சொகுசு வாழ்க்கை இப்படியே வந்து முடிஞ்சிருமோ அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாமல் போயிரும் அப்படின்றதுக்காக பயந்து அவங்களுடைய அம்மா கல்யாணத்தை வந்து முட்டுக்கட்ட போட்டிருக்காரு ஆனால் வந்து பிடிவாதமாக இருந்த அந்த நடிகை தன்னுடைய நீண்ட நாள் காதலனை வந்து கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு ஸோ இப்படியே அடுத்தடுத்த பிரச்சனைகளால் தன்னுடைய நிம்மதியை இல்லாமல் தவித்த அந்த நடிகை ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அவருடைய வீட்டை டேஸ்டியாக போயிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய அம்மா எவ்வளோ கெஞ்சி கூப்பிட்டாலும் வந்து அவருடைய வீட்டுக்கு திரும்ப போக மறுத்துருக்காரு தற்போது அதாவது இப்போ வந்து தன் அம்மாவை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அந்த நடிகைக்கு அவர் ரொம்ப நாள் காதலிச்சு அந்த காதலும் வந்து கைகூடலை அவர் பிரேக்கப்பில் போய் முடிஞ்சுது ஸோ இனிமேல் தனக்கு வேறு எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த அந்த நடிகை தற்போது நடிப்பில் மட்டுமே வந்து கவனம் செலுத்திட்டு வராரு அடுத்தடுத்த படங்களை நடித்து வராரு ஸோ எதிர்காலத்தில் வந்து இனிமேல் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைரேகத்தோட இருக்காரான் இந்த நடிகை நம்ம பொதுவாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நடிகைக்கு டார்ச்சர் கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸு டார்ச்சர் அதாவது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றது யாரும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ப்ரொடியூசர் இல்லைன்னா அந்த கூட நடிகர் சக நடிகர் பொதுவாக வந்து நடிகர் தான் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து நடிகர் முடித்ததுக்கப்புறம் டைரெக்டர் ப்ரொடியூசர் தான் அடுத்தது ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவாங்க ஆனால் இந்த கதையில் வந்து தன்னுடைய சொந்த அம்மாவே வந்து அந்த நடிகையை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்படுத்தியிருக்கிறது தான் வந்து நடிகை ஸ்ரீதேவியாவுடைய விஷயத்துலையும் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த நடிகைக்கும் தான் நடக்குது ஸோ இந்த நடிகையோட பேர் வந்து கரெக்டாக தெரியல ஏதாவது சில நடிகைகளாக இருக்கலாம் நான் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறேன் அது யார் இருப்பாங்கன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரித்து வர்மா திரிஷா இல்லை நான் வந்து அனுஷ்கா ஸோ இந்த மூணு நடிகைகள் தான் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்